ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்ட ஒரு டூலில் இதுவும் ஒன்று. அதாவது எம்ஐ அக்கௌண்ட்டை எப்படி ஜி ரிமூவ் பண்ணுறது, அது ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்கு ஏன்னா ஒரு டூல் இல்லை, ப்ராக்டிக்கலாக ஏன்னா வீடியோ கொடுங்க. நீங்கள் ஏன்னா வெறும் ஜஸ்ட்டு கேல்குலேஷன் மட்டும் தந்துடுறீங்க, அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிக்கலாக போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எம்ஐ அக்கௌண்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு ரியலாக பார்க்கலாம். நான் ஒரு ஃபோன் ரெடி பண்ணிட்டேன், எம்ஐ நோட் 3 ஃபோன் என்கிட்ட ஒன்று இருக்குது எம்ஐ அக்கௌண்ட்டில். ஸோ அந்த ஃபோனை வச்சு எப்படி அன்லாக் பண்ணுறது நம்ம லைவாக பார்ப்போம். சரி வாங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரெட்மி நோட் 3 இருக்குது, அதாவது எம்ஐ ரெட்மி நோட் 3 இருக்குது, அது வந்து எம்ஐ அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ எம்ஐ அக்கௌண்ட் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணேன்னா, கூகுளில் வந்து நோட் 3 எம்ஐ ஹீடியல் பாயிண்ட் நான் சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணினே பார்த்தீங்கன்னா அதில் சம் டெஸ்ட் பாயிண்ட் காமிக்கிறாங்க, அதாவது இடிஎல் பாயிண்ட் காமிக்கிறாங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அதில் வந்து நீங்கள் எதனா ஒரு டியூசர் வச்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா அது இடிஎல் மோடுக்கு போயிடும். ஸோ நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் யூஸ் பண்ணியிருக்க மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு நான் என்ன டூல் யூஸ் பண்ண போகிறேன்னா ஸ்மார்ட் கீ யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்மார்ட் கீனா என்னென்னு தெரியலன்னா ஐ பட்டனில் தரேன், அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவாங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வந்து நான் ஸ்மார்ட் கீ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தேன்னா லோட் ஆக ஆரம்பிச்சிரும். அதோட இன்டர்ஃபேஸ் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஓப்பனிங். ஸோ ஒன்றும் பயப்பட வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா டூல் கம்ப்ளீட்டாக லோட் ஆகிடுச்சு. லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிடுச்சு. இது நான் கிராக் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு என்ன மாடல் வச்சுருக்கீங்களோ, சம் ரெட்மி நோட் 5 வச்சுருந்தா நோட் 5, நோட் 3 வச்சுருந்தா நோட் 3, சம் உங்கள்கிட்ட என்ன மாடல் இருக்கோ அந்த மாடலில் கிளிக் பண்ணியிருக்கேன். நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ரெட்மி நோட் 3 தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நோட் 3 காணும், நோட் 3 ப்ரோ தான் இருக்குது. ஸோ நான் நோட் 3 ப்ரோனே கிளிக் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லை. ஸோ ரெட்மி நோட் 3 நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் வந்திருக்காங்க, எம்ஐ க்ளோடு, எஃப்ஆர்பி, யூசர் டேட்டான்னு. நம்ம வந்து எம்ஐ க்ளவுட் தான் எடுக்க போகிறோம். ஸோ எம்ஐ க்ளவுட் கொடுத்துக்கலாம். ஒருவேளை கூகுள் அக்கௌண்ட் எடுக்கிறதா தான் நீங்கள் எஃப்ஆர்பின்னு கொடுத்துங்க, ரீசெட் பண்ணுறதா தான் யூசர் டேட்டா ரீசெட் கொடுத்துக்கோங்க. நான் எம்ஐ க்ளவுட்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட மொபைலை வந்து இடிஎல் மோடில் கனெக்ட் பண்ணோம். அதுக்கு என்னென்னா நம்ம பிக்சரில் பார்த்தா அந்த இடிஎல் பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இடிஎல் பாயிண்ட்டை நம்ம வந்து டச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் கேபிளை. இந்த கேபிள் வந்து கம்ப்யூட்டரோட இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது கனெக்ட் இடிஎல் மோடுக்கு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் வந்து இடிஎல் மோடு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டியூசரை நல்லா லாங்காக எடுத்துக்கோங்க, லாங்காக எடுத்து இந்த டெஸ்ட் பாயிண்ட் ரெண்டுத்துலேயும் கனெக்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரிப்பு ரொம்ப தடுக்குது, வைக்க முடியல. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம், அதாவது டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஸ்பிளே ஸ்ட்ரிப், ஏன்னா டியூசர் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குமா, ஸோ அதை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பாயிண்ட்டில் டெஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணி அங்கே லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு லோட் ஆகிறது காமிக்கிறேன். கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அங்கே பார்த்தா தெரியும் லோட் ஆகிறது. கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு மார்க் ஓடிக்கிட்டே இருக்கா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு, டன் டன், ஃபோன் வந்து ரீபூட்னு கேட்குது. ஸோ அதுவே ரீபூட்லாம் பண்ணிவிடும், ஃபோனை வந்து ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு, அதாவது அந்த எம்ஐ அக்கௌண்ட் வந்து அன்லாக் பண்ணிவிட்டு டிவைஸ் இஸ் ரீபூட் டன்னுன்னு வரும். இப்போ நீங்கள் ஃபோனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீபூட் ஆகிறது ஷோ ஆகும். உங்களுக்கு அதையும் நான் லைவாக காமிக்கிறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா குவால்காம் நாட் நாட் 8னு டிரைவரும் உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபோன் பார்த்தீங்கன்னா எம்ஐ அக்கௌண்ட்டு ரீபூட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த 3 பாயிண்ட்ஸில் வந்து மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் எதுவும் பவர் பட்டன்லாம் கிளிக் பண்ணாதீங்க, ரொம்ப நேரமாக மொபைல் இதுலேயே இருக்குன்னு, ஏன்னா அதுவே கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மார்க் மாதிரி வருது, அந்த மார்க் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அந்த மார்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபோன் வந்து நார்மலாக ஆன் ஆகிற மாதிரி ஆன் ஆகும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் அதை மட்டும் ஃபார்வேர்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் அடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ், என்ன கண்ட்ரி அதெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம நார்மலாக ஸ்டெப் அப் பண்ணுவோம் தெரியுமா மொபைலில், அந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம். ஓகே, இது மட்டும் ஆங்கிள் கொஞ்சம் நான் மாற்றி எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், ஆங்கிள் வந்து திரும்பிடுச்சு. ஸோ இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் இன்னும் கிளியராக போடுற மாதிரி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஐ கொண்டு வந்து எனக்கு பைபாஸ் ஆகிடுச்சு, இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இதை வந்து எப்படி நம்ம நார்மலாக ஸ்டெப் அப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் வந்து என்னோடய கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன், செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா கொஞ்சம் லோட் ஆகும். ஸ்மார்ட் கீயில் வந்து எம்ஐ அக்கௌண்ட் மட்டும்தான் அன்லாக் பண்ண முடியுமா, இல்லை ஓப்போ வீவோ கூட நம்ம அன்லாக் பண்ணலாம். அதுக்கும் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன்.
பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்கிப் கொடுத்துருங்க. இதுக்கும் நம்ம ஸ்கிப்னே கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கும் நோ கொடுத்துருங்க. இப்போதைக்கு நம்ம எந்த பாஸ்வேர்டும் போட வேணாம், இதுக்கும் ஸ்கிப் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன தீம் வேணும்னு கேட்குது, ஸோ ஏன்னா ஒரு தீம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூசர் மெனு வந்துடும். ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.